ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ குரு ஸ்டேஷன். இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கோம், நிறைய யூடியூப் சேனல் பார்த்துலாம் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து பூந்துட்டோல பண்ணது, இது பம்ப்கின் சீட்ஸில் பண்ணது, இது கிராஃப்ட் ஷீட்டில் பண்ணது, இதுவும் பம்ப்கின் சீட் தான். இது வந்து ஊதுவத்தி அட்டையில் பண்ணது, இது வெறும் ஏதோ ஆர்ட் மாதிரி பண்ணினேன். இது வந்து இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க லோட்டஸ். அதுக்கப்புறம் இது வந்து நானும் ஏதோ ஓனாக ட்ரை பண்ணேன். இது வேணும்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எப்படி பண்ணுறதுன்றத போடுறேன், நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து விநாயகர் ட்ரை பண்ணியிருந்த ஏதோ ட்ரா மாதிரி, விநாயகர் மாதிரி இருக்காரா? அடுத்து இது வந்து ஒரு ஆர்ட், நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். குருவி மாதிரி இருக்காது. அடுத்து இது வந்து நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த பிஸ்கெட் கவர்லாம் இருக்குல்ல, அதில் பண்ணினது மெடிசன் கவரும் பிஸ்கெட் கவரும் வச்சு பண்ணினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து இது வந்து வால் ஹேங்கிங் பண்ணினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நம்ம தூக்கி போடுறோம்ல, கொத்தமல்லி சி, அது பேர் என்ன, கருவேப்பிலை கோ, அதுக்கு அந்த காம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவோட காம்பு வச்சு ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். நானே ஏதோ ஓனாக வச்சேன் இது மட்டும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து குருவி பண்ணினேன், ஏதோ தோணிச்சு பண்ணினது, நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து இது வந்து லோட்டஸ், நானும் அதை ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லாயிருக்கா? அடுத்து இது வந்து தேங்காய் நாரில் பண்ணினது, நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து இது வந்து சும்மா எனக்கு நோய் தோணிச்சு, நல்லா கிளிட்டரிங் ஃபோம்ச்சத்தில் ஏதோ ஹார்ட் மாதிரி பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து ஃபிஷ்ஷு வந்து பேப்பர் பைப்பில் பண்ணினது. அடுத்து இது வந்து ஒரு ஆர்கனைசம், ஏதோ நம்ம புதுவத்தி இதெல்லாம் வருதுல்ல கொசுவத்தி, இது அதில் ஒரு ஏதோ தோணிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து இது வந்து சைக்கிள் வந்து எல்லா சேனலும் போட்டது தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது சேனல் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம், அதை போட்டிருக்கேன். அடுத்து இதெல்லாம் பீகாக்கு பாட்டிலில் வச்சு பண்ணினது, அது வந்து ஒரு கம்ஃபர்ட் பாட்டிலில் வச்சு பண்ணினது, அந்த ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கே அது. அடுத்து இது வந்து பம்ப்கின் சீட் வச்சு தான் பண்ணினது, ஏதோ பீகாக் மாதிரி. அதுக்கு மேலே இருக்கிறது தேங்காய் நார், அதுக்கப்புறம் அது பூ, ஏதோ பூ பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஏதோ லக்ஷ்மி ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது பொட்டுலேருந்து பண்ணினது, இது சன்ஃப்ளவர், இது வந்து மரம். அடுத்து பார்க்கலாமா, இது வந்து ஒரு தோரணை மாதிரி பண்ணினது, மெடிசன் பாட்டில் இருக்குல்ல அதில் தோரணை மாதிரி பண்ணினது. அடுத்து இது மெடிசன் கார்லேருந்து பண்ணினது, இது ஒரு ஆர்ட்டு. இது வந்து எனக்கு அத்தை பண்ணினது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. உலநூல் த்ரெட் வச்சு பண்ணினது. இது வந்து ஒரு பெருசாக வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்காங்க எங்கள் அத்தை, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு தோணும், நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். ஹார்ட்டை தான் தொங்கிட்டுருக்கோம். அடுத்து இது வந்து வால் ஹேங்கிங் தான், இதுவும் நல்லாயிருக்கா சொல்லுங்கள். இது வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணினேன், மூடியை வச்சு பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணினேன். இது வந்து பூ, நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து பார்க்கலாமா, அடுத்து அது வந்து ஒரு கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டை வச்சு பண்ணினது, எங்கள் அத்தை பண்ணினது, நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் வச்சு லீவ் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்காங்க பேப்பர் பைப்பில், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு ட்ராயிங், இது வந்து மிக்கி மவுஸ் ட்ராயிங், பெயிண்ட் பண்ணி நல்லா பண்ணினோம், நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு வால் ஃபோம் ஷீட், கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டை வச்சு பண்ணினது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய் பாய். உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ, பாய்.